குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம உயர்தினை அக்ரிணை பற்றி ஒரு வீடியோ பார்த்தோமா. இப்போ உங்களுக்கு அந்த வீடியோ பார்த்தா உயர்தினை எது அக்ரிணை எது நல்லா புரியும். இப்போ வாங்க நம்ம புக் ரீடிங் பார்க்கலாம். பார்க்கலாமா? உயர்தினையும் அக்ரிணையும். எலிலி, அப்பா அப்பா இங்கே வாங்க, இந்த பூனையை பாருங்க, காலெல்லாம் ஒரே சேறு, அந்த சேற்று காலோட நம்ம வீட்டுக்குள்ளே வந்திருக்கு. அப்பா, அட ஆமாம், எங்கே இருந்து சேற்றை பூசி கொண்டு வந்ததுன்னு தெரியலையே. எலிலி, என்னப்பா இது, தரையில் என்ன இருக்குதுன்னு இந்த பூனைக்கு தெரியாதா? பார்த்து நடக்கலாம்ல. அப்பா, அது சரி. எலிலி, நீயா இருந்தால் என்ன செய்வ? எலிலி, ஐ நானா இருந்தா காலில் சேறுபடாமல் ஒரே தாண்டா தாண்டி ஓடி வந்திருப்பேன். உடனே என்ன சொல்கிற, நான் காலில் சேறுபடாமல் ஒரே தாண்டா தாண்டி வந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்பா, அதை தான் நானும் சொல்ல வரேன். சேற்றில் கால்பட்டால் அழுக்காகுன்னு உனக்கு தெரியுது, ஆனால் பூனைக்கு தெரியல. ஏன் தெரியுமா? அதாவது சேற்றில் கால்பட்டால் நம்ம கால் அழுக்காயிருன்னு உனக்கு தெரியுது, ஆனால் என்ன பண்ணல, அந்த பூனைக்கு தெரியல. அது ஏன் தெரியுமா? எலிலி, தெரியலையே, நீங்களே சொல்லுங்கப்பா. என்னன்னு தெரியல, நீங்களே சொல்லுங்கள். அப்பா, ஏன்னா நாம் எல்லாம் உயர்தினை. நாமெல்லாம் என்னது? உயர்தினை. விலங்கு பறவைகள் எல்லாம் அக்ரிணை. அதனால தான் என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியுது, ஆனால் விலங்கு பறவைக்கு நாம் என்ன செய்கிறோம், செய்தால் என்னாகும் புரிந்து கொள்ள முடியல. சரியா? நம்ம என்னது, நம்ம எல்லாம் உயர்தினை. அதனால் நமக்கு வந்து என்னது, என்ன நடக்க போகும், இப்போ நம்ம சேத்துல காலை வச்சுட்டா என்னாகும் நமக்கு தெரியுது, ஆனால் வந்து என்னது, பறவை விலங்குக்கெல்லாம் அதை தெரிஞ்சிக்க முடியல. எலிலி, ஓ அதுதானா, அது சரிப்பா, உயர்தினை அக்ரிணைன்னு சொன்னீங்களே, அப்படின்னா என்னப்பா? அப்பா, நான் கேட்குறதுக்கு முதல்ல விடை சொல்லு. உன்னை சுற்றி யாரெல்லாம் இருக்காங்க? உடனே அப்பா என்ன பண்ணுறாரு, கேள்வி கேட்குறாரு. யாரை? எலிலியை கேட்குறாரு. உன்னை சுற்றி யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறார் எலிலி. நீங்கள், அம்மா, அண்ணா, அக்கா, தம்பி, சிற்றப்பா, பெரியப்பா, அத்தை, அப்புறம் என் கூட விளையாடுறவங்களை, மீனா, ரோசி, கம்ரூம், பாபு, சுரேஷ், கௌதம், சீனு, ராதிகா, ரம்யா, ஐசு, சிஷ்டி, பாரு, வித்யுன் இன்னும் நிறைய பேர் இருக்காங்கன்னு என்ன பண்ணுறாவ சொல்லிக்கிட்டே போகிறா. அப்பா, போதும் போதும், உனக்கு நிறைய நண்பர்கள் இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். உன்னை சுற்றி இருக்கிறவங்க இருக்கிறவங்க நீ இப்போ சொன்னேல்ல, இவங்க எல்லாருக்கும் உயிர் இருக்குது. அது மட்டுமா, நல்லது எது தீயது எதுன்னு பகுத்து பார்க்கும் பண்பும் இருக்குது. இவங்க மட்டும் இல்லாமல் நம்மை போலவே பண்புகள் இருக்கிற மக்கள், தேவர், நரகர், யாரை சொல்கிறாங்க, மக்கள், தேவர், நரகர், இவங்களையெல்லாம் உயர்தினைன்னு தான் சொல்கிறாங்க. அது சரி எலிலி, நீ இன்னும் வேறு என்னெல்லாம் உன்னை சுற்றி இருக்குதுன்னு சொல்லலையே. உடனே என்ன கேட்குற, இதை மட்டும்தான் சொல்கிற, இன்னும் வேறு என்னென்ன இருக்குதுன்னு நீ சொல்லலையே அப்படின்னு சொல்லி அப்பா கேட்குறார் எலிலி. வேறு என்னப்பா இருக்குது? அப்பா, இதோ இந்த நாற்காலி, மேஜை, குடம், மின்விசிறி, புத்தகம், இது மட்டுமல்லாமல் பூனை, நாய், மாடு, ஆடு முதலான விலங்குகள், கோழி, காகம், குயில், மயில், கிளி முதலான பறவைகள் அப்படின்னு நிறைய பார்க்கிறாயல்லவா. இவற்றில் பறவை விலங்குகளுக்கெல்லாம் உயிர் இருக்குது, ஆனால் நாற்காலி, மின்விசிறி இவை போன்றவற்றிற்கு உயிர் இல்லை. அதனால் இந்த மாதிரி உயிருள்ள உயிரற்ற பொருட்கள் எல்லாம் உயர்தினையில் சேர முடியாது. அப்போ இந்த மாதிரி உயிருள்ள உயிரற்ற பொருட்கள்லாம் எதில் சேர முடியாது? உயர்தினையில் சேர முடியாது. அதனால் அக்ரிணைன்னு சொல்கிறோம். நிலம், நீர், மழை, மரம், கடல் இவையெல்லாம் கூட அக்ரிணை தான். என்னென்ன சொல்கிறாங்க, நிலம், நீர், மலை, மரம், கடல் இவையெல்லாமும் அக்ரிணை தான். என்ன சொல்கிறார் அவர், உயிருள்ள உயிரற்ற பொருட்களை எல்லாம் எதில் சேர்க்க முடியாது, உயர்தினையில் சேர்க்க முடியாது. அப்போ மனிதர்கள் மட்டும்தான் என்னது, உயர்தினை. எலிலி, ஆனால் நான் பார்க்குற பொருளில் இதுதான் உயர்தினை, இதுதான் அக்ரிணைன்னு எப்படிப்பா கண்டுபிடிக்கிறது? உடனே அவளுக்கு என்ன சந்தேகம் வருது, நான் பார்க்குற பொருளில் இது உயர்தினை, இது அக்ரிணை, எப்படின்னு நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? அடடே,
நீ நல்லாவே யோசிக்கிற எழிலி, ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு பேர் இருக்குல்ல, அதை வைத்து எளிதாக கண்டுபிடிக்கலாம். இப்போ பாருங்கள், இது என்னது? பென்சில். அப்போ இதுக்கு பேர் இருக்குல்ல. இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளுக்கும் என்ன இருக்குது? ஒரு பேர் இருக்குல்ல. அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? இது உயர்தினையா அக்ரிணையா, இதுக்கு உயிர் இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலான்னு சொல்கிறாங்க. அந்த பெயரை வைத்தே அதற்கு உயிர் இருக்கா, நம்மை போல் அது சிந்திக்குமா, வேலை செய்யுமா கண்டுபிடிக்கலாம்ல. பெயரை வைத்தே என்ன திணை பால் என் இடம்னு எல்லாத்தையும் கண்டுபிடிக்கலாம். ஒரு பெயரை வச்சு என்ன பண்ணலாம்? இது என்ன திணை என்ன பால் என் இடம் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண முடியும்? கண்டுபிடிக்க முடியும். இதை பற்றி நீ இன்னும் விரிவாக நாளைக்கு சொல்கிறேன். இதுவரைக்கும் சொன்னதில் என்ன புரிஞ்சிக்கிட்டேன்னு எனக்கு தெரியணும்ல. தென்னை மரம் உயர்தினையா அக்ரிணையா எங்கே சொல்லு பார்க்கலாம். உடனே எழுதி சொல்கிறான், மரம் எல்லாம் அக்ரிணை தானே, தென்னை மரம் அக்ரிணை தான்ப்பா, இப்போ நல்லா புரிந்து கொண்டேனப்பா. திணை என்பது ஒழுக்கம். திணை அப்படின்னா என்ன? ஒழுக்கம். அதன் அடிப்படையில் உயர்திணை அக்ரிணை என இரண்டாக கூறுவர். அப்போ திணைனா என்னது? ஒழுக்கம். அந்த திணை வந்து என்னது? ரெண்டு வகை, உயர்திணை அக்ரிணை. அதாவது மனிதர்கள்லாம் என்னது? உயர்திணை. மற்ற உயிரினங்கள் அதாவது பறவைகள் விலங்குகள்லாம் அக்ரிணை. இப்போ புரியுதா? வீட்டில் என்ன பண்ணுறீங்க? புக்கை ரீட் பண்ணி பாருங்கள், அந்த வீடியோவை நல்லா கவனிங்க, சரிங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.